ஆடக மதுரை அரசியை போற்றி, கூடல் இலங்க குறுமணி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடற் புராணம். சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடற் புராணத்தில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கதை, வெள்ளானை சாபம் தீர்த்த படலம். இந்திரலோகத்தில் இருக்கிற வெள்ளை யானை, அந்த யானையுடைய சாபத்தை சிவபெருமான், அந்த கடம்ப வனநாதர், சோமசுந்தர கடவுள் தீர்த்தருளினார். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் இந்திரலோகத்தில் இந்திரன் தன்னுடைய சாபம்லாம், பிரம்மகத்தி தோஷம்லாம் நீங்க பெற்று சிவபெருமானை அர்ச்சித்து திரும்பவும் இந்திர வாழ்வை அடைஞ்சு இந்திராணி அடைந்து சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் நிறைய பேர் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்திரனுக்கு பலவிதமான பரிசு பொருட்களை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க, மகிழ்ந்து போய் கொடுப்பாங்க. அப்போ இந்திரலோகத்தில் இருக்க ஐராவதமும் தன்னுடைய தலைவன் சிவபெருமானை பூஜை பண்ணதை கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, நானும் இது போலவே கடம்ப வனநாதரான அந்த சோமசுந்தர கடவுளை வணங்கணும், பார்க்கணும், அவரை வழிபடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை வந்துடும். நம்ம தலைவனை போலவே நம்மளும் சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும். அப்போ எல்லோரும் காணிக்கையை கொடுத்துக்கிட்டே வருவாங்க இந்திரனுக்கு. இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம். எத்தனையோ ஆண்டுகளாக ஒளிஞ்சிருந்தான் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தில், இப்போ அது திரும்பி அந்த செல்வம் எல்லாம் கைக்கு வந்துருச்சு. அதனால அவனுக்கு ஒன்றும் கண்ணு மண்ணு தெரியலை, ஒன்றும் புரியலை. ஒரு ரொம்ப ஆணவத்தில் அப்படியே ஐராவதத்து மேலே வள வந்துக்கிட்டு இருந்தான். அந்த ஐராவத யானைக்கு அதை விட பெருமை. எத்தனை ஆண்டுகளை நம்ம தலைவனை சுமக்காமல் நம்ம அப்படியே அனாதையாக இருந்தோம், இன்றைக்கி நம்ம தலைவனை சுமக்கிற பேர் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் ரொம்ப நமக்கு சந்தோஷம். அதுவும் எத்தனை பேர் நம்ம தலைவனை வந்து வணங்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக, அது ஒரு ஆணவத்தில் இருக்கும். எப்பவுமே தலைவனோட பிஏ வந்து தலைவனை விட ஆணவமாக இருப்பாங்கள்ல, எப்பவுமே ஒரு ஆஃபீஸர்ஸோட பிஏ ஆஃபீஸரை விட ஆணவமாக இருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் அந்த யானையும் ஆணவமாக இருக்கும். அப்போது எல்லோரும் பரிசு பொருள் கொடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல துர்வாச முனிவர் வருவார். துர்வாச முனிவர் வந்து ஒரு அழகான தாமரப்பூ மாலையையும் ஒரு அழகான துளசி மாலையும் கையில் வச்சுருப்பார். இந்திரனை நோக்கி, இந்திரா, இது என்னோட தெய்வம் பொருந்திய மாலை, என்னுடைய பூஜைக்கு தெய்வம் கொடுத்த மாலை, தெய்வத்தன்மை பொருந்திய மாலை, தெய்வத்தோட கழுத்தில் இருந்த மாலை, இதை நீ ஏற்றுக்க, உனக்கு இது சரியான பரிசு போல் தான், நீ சிவபெருமானை பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கு உனக்கு இது தகுந்தது தான் அப்படின்னு சொல்லி ஆசையாக அன்பாக கொடுப்பார் இந்திரனை பார்த்து. ஆனால் இந்திரனுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எத்தனையோ வைரம் வைடூரியம், எத்தனையோ உலகத்தில் கிடைக்காத பரிசு பொருட்கள்லாம் இந்திரலோகத்தில் குமிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாமரப்பூ மாலையும் துளசி மாலையும் அவனுக்கு சாதாரணமாக தெரியும். அதை வாங்கி அவன் என்ன பண்ணுவான், ஐராவதத்தோட தந்தத்தில் போட்டு விட்டுருவான். அது தலைவனை விட அது ஒரு ஆணவத்தில் இருந்தனால அது டக்குன்னு எடுத்து காலில் போட்டு மிதிச்சிரும், மிதித்து தூக்கி தள்ளி விட்டுரும். அப்படி நசுங்கி போயிரும் மாலை. அவ்வளோ அழகான பொன்னிறமான தாமரப்பூ மாலையும் அந்த துளசி மாலையும் நசுங்கி போயிடும். அதை பார்த்தோடய துர்வாசரி ரொம்ப கோபம் வந்துடும் அவருக்கு. ஏற்கனவே அவர் கோபக்காரர், இன்னும் கோபப்படுவார். கோபப்பட்டு இந்திரனுக்கும் ஐராவத யானைக்கும் சாபத்தை கொடுத்துருவார். கொஞ்சம் கூட மதிக்காமல் தெய்வத்தோட பிரசாதத்தின் மகிமை தெரியாமல் அதை ஒரு யானை தும்பிக்கையில் போட்டு அந்த யானை வந்து அது காலில் போட்டு மிதித்து எவ்வளோ அவமரியாதை பண்ணணுமோ பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இந்திரா, உனக்கு வந்து உன்னோட தலையில் இருக்க முடி வந்து ஒரு பாண்டிய மன்னனால் சுக்கு நூறாக்கப்படும், அதுதான் உனக்கு சாபம், அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐராவத யானையை பார்த்து சொல்லுவார் துர்வாச முனிவர், நீ ஒரு அறிவற்ற யானையாக நடந்துக்கிட்ட, ஒரு தேவலோக யானை எப்படி இருக்கும், நீ அந்த மாதிரியாக இருக்க ஒரு அறிவற்ற மதம் பிடிச்ச யானை மாதிரி நடந்துக்கிட்ட, அதனால் உனக்கு மதம் பிடிக்கணும், மதம் பிடிச்சு நீ பூலோகத்தில் பல ஆண்டுகளாக இதே மாதிரி மதம் பிடிச்ச காட்டு யானையாக திரியணும், உன்னோட அந்த வெள்ளை நிறம் மறைஞ்சிடணும். தேவலோக யானைகளுக்கு எப்போவுமே நாலு தந்தம் இருக்கும், பூலோகத்தில் தான் ரெண்டு தந்த யானை, தேவலோக யானைகளுக்கு நாலு தந்தம், உன்னோட நாலு தந்தம் உனக்கு இல்லாமல் போயிடணும், நீ சாதாரண காட்டு யானையாக மதம் பிடிச்சி போய் திரியணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் தேவேந்திரனுக்கும் ஐராவதத்துக்கும் அறிவு வேலை செய்யும். எப்போவுமே தேவர்கள் தப்பு பண்ணுவாங்க, அதுக்கு பரிகாரமாக திருந்துவாங்க, ஆனால் திருந்தினதுக்கப்புறமும் திரும்பவும் அதை உணராமல் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் தேவேந்திரனுக்கு அறிவு வரும், ஐயோ இப்போ தானே சாபம் நீங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இந்திர பதவி அடைஞ்சோம், இப்படி துர்வாசர் வாயில் விழுந்துட்டோமே, அப்படியே உடனே ஐராவதத்துலேருந்து கீழே குதிப்பான். குதித்து துர்வாசரோட காலை பிடிச்சி தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, எங்கள் யானைக்கும் எனக்கும் சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு உடனே சாப விமோச்சனம் கொடுக்க முடியாது, ஆனால் தண்டனை காலத்தை வேணால் குறைச்சி கொடுக்கலாம். ஐராவதம் வந்து 100 வருஷம் மத யானையாக தெரிஞ்சால் போதும், ஆனால் உன்னோட முடி
கொஞ்சம் சுக்குநூறாகும், அது வந்து உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவார். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஐராவதத்துக்கு 100 வருஷம் மதயானையாக இருந்தால் போதும் அப்படி. இதை இந்த சாபத்தை மட்டும் கொஞ்சம் நான் இது கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக போயிடுவார். உடனே அந்த ஐராவதத்துக்கு அவர் போன உடனே ஐராவதம் வந்து தன்னோட தேக அந்த வெள்ளை நிறம் மாறி 4 தந்தங்களும் மறைஞ்சு கருப்பு நிறமாகி கீழே பூலோகத்தில் காடுகளுக்குள்ளே தெரியும். அப்படியே 10 வருஷம் ஆகும். அப்போ எப்போவுமே சாப நிவர்த்தி காலத்தில் ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் வரும்போதான் சுவாமியோட ஞாபகமோ இல்லை கோவிலுக்கு போகணுன்ற ஞாபகமோ ஏதோ ஒன்று பூஜை பண்ணணும் அப்படின்ற ஞாபகமோ, ஒரு கெட்ட நேரம் இருக்கவங்களுக்கு எது சொன்னாலும் ஞாபகம் வராது. அதே மாதிரி தான் அந்த சாப காலம் முடிய போகிற நேரத்தில் எங்கெங்கேயோ பூலோகத்தில் எத்தனையோ காடுகளுக்குள்ளே தெரிஞ்ச அந்த வெள்ளையான கடம்ப வனம் இருக்க அந்த இடத்துக்கு வரும். அங்கே பார்த்தா அங்கே இந்திரன் தன்னுடைய தலைவன் இந்திரன் அமைச்ச விமானமும் அழகான சொக்கநாத பெருமானும் இருப்பாங்க. அப்போ தான் அதுக்கு அந்த முன்னாடி ஞாபகம் வரும். ஆஹா, இந்த சுவாமியை தானே நம்ம பார்க்கணும் வணங்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம். தன்னுடைய முன் நல்வினை பயனால் அதெல்லாம் ஞாபகம் வரும். சாபம் முடிகிற நேரம் அதுக்கு நெருங்கிருச்சு, அதனால அதுக்கு ஞாபகம் வரும். எப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம பார்க்கணும்னு நினச்சோம், ஆனால் எந்த அந்த மாதிரி நிலைமையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அதுக்கு தோன்றின உடனே வீமாக போய் சிவபெருமான் முன்னாடி நின்று அப்படி கண்ணீர் விடும் அந்த யானை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்க தன்னுடைய தலைவனான இந்திரன் அமைச்ச பொற்றாமரை குளத்திலேருந்து தங்க தாமரை எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கும். தன்னுடைய தும்பிக்கையால் அந்த பொற்றாமரை குள நீர் எடுத்து சுவாமி மேலே விடும். அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு அழுது, சுவாமி என்னுடைய சாபத்தை போக்குங்க, உங்களை பார்க்கணும்னு நான் எவ்வளோ விருப்பமாக இருந்தேன், இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன், ஆனால் என்னுடைய அந்த சாபம் போயிடணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கெஞ்சி மன்றாடி கேட்கும். அப்போ சிவபெருமான் தோன்றுவார். தோன்றி, யானையே நீ வருத்தப்படாத, உன்னுடைய சாபம் நீங்கிரும். தும்பை மலர் போல வெள்ளை நிறமாக இருக்க நீ அந்த இப்போ திரும்பவும் அதே வெள்ளை நிறத்துக்கு வருவேன். என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான் உன்னுடைய தலைவனான இந்திரன். அவன் எப்படி எனக்கு பக்தனோ அதே மாதிரி தான் நீயும் என்னுடைய பக்தன். அவனை விட்டு நீங்காமல் நீ இருக்கணும், இதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்திரனோட நீ சமக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நீ பழைய நிலையை அடைஞ்சிருவ, நீ வந்து தேவலோகம் போயிடுவ அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே யானை சொல்லும், சுவாமி என்னோடய பெரிய விருப்பத்தை தயை கூர்ந்து பசுபதியே, தேவர்களுக்கெல்லாம் மேலான தலைவனே, ஒப்பற்ற இறைவனே அப்படின்னு புகழும். சுவாமியை புகழ்ந்துட்டு நீ தான் என்னோடய பெரிய விருப்பத்தை, அந்த சிறிய அடியன் ரொம்ப சிறுமையான எனக்கு உன்னுடைய உன்னோட பெரிய மனசு பண்ணி எனக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவியா அப்படின்னு சுவாமி சிவபெருமான் என்னன்னு கேட்பாரு. நீ உன்னோட கருவறையில் அஷ்ட யானைகள் இருக்குல்ல வெள்ளை யானை, அதில் ஒன்றா 9வது யானையாக நான் கூடவே இருக்கணும், இதுதான் என்னோட இந்த சிறு விண்ணப்பம் அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் சிரிப்பார். சிரிச்சுட்டு, ஐராவதமே உன்னுடைய தலைவன் இருக்கான் பாரு, உன்னுடைய தலைவன் உன் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கான், நீ எப்போ சாபம் நீங்கள் வருவன்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான், அப்போது நீ வந்து அவனை சமக்கிறது தான் உனக்கு பெருமை. நீ எப்போ என்னை பூஜை பண்ணலாம், நீ உன்னுடைய விருப்பத்தை நான் எப்போவும் நிறைவேற்றுவேன், அதனால் உன்னுடைய தலைவனான இந்திரனுக்கு நீ இந்திரனை சமக்கிறது தான் உனக்கு சரி, உன்னுடைய வேலை அது தான், உன்னுடைய கடமை அது தான், அதனால் நீ அதை செய்யணும் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். சிவபெருமான், நீ பூமிக்கு வந்து வணங்கினப்பையும் உன் சாபம்லாம் போயிடுச்சு, என்னையே நல்லா கண்குளிர தரிசனம் பண்ணிட்டேன், உன்னுடைய பூஜையில் நான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டேன், இப்போ நீ இந்திரனை என்னுடைய பக்தனான இந்திரனை மகிழ்விக்க வேண்டியது உன்னுடைய கடமை, அதனால் நீ தேவலோகத்துக்கே போயிரு, நீ இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ இங்கே நீ இங்கே வந்து அஷ்ட யானைகளோட ஒரு யானையாக நீ இல்லைனாலும் உன்னை எப்போ நினைப்பியோ அப்போ நான் வந்து உனக்கு காட்சி கொடுப்பேன், உன்னுடைய பக்தியில் நான் கண்டிப்பாக உன்னுடைய பக்தியை நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சுவாமி திருவாய் மலர்வார். உடனே ஐராவத சரின்னு சொல்லிட்டு சுவாமியை திரும்ப திரும்ப வணங்கிட்டு பிரிய மனசு இல்லாமல் அந்த யானை பிரியும். அப்போ தேவலோகத்தில் வெள்ளையான சாபம் நீங்கிருச்சுன்ற விஷயம் தேவேந்திரன் கேள்விப்பட்டு உடனே அவங்களை வேலையாட்கள் எல்லாம் அனுப்பி போய் வெள்ளையானையை சகல மரியாதையோடையும் ஐராவதத்தை கூட்டிகிட்டு வாங்க, 100 வருஷமாக நான் அந்த யானை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எல்லோரும் வந்து ஐராவதத்தை கூப்பிடும்போது அந்த ஐராவதம் எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாள் சிவபெருமானை வணங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொக்கநாதர் இருக்கிற திசைக்கு மேற்கு திசையில் ஒரு சிவன் கோயிலை கட்டி அங்கே தீர்த்த ஒரு குளம் உண்டாக்கி அங்கே சிவபெருமானை பூஜை பண்ணும். இன்னும் மதுரையில் ஐராவதநல்லூர் இருக்குது, ஐராவதநல்லூர்னு மதுரையில் ஐராவதம் பேர்லேயே ஊர் இருக்குது. அந்த ஐராவதநல்லூர் வந்து அந்த ஐராவதம் யானை தேவலோக யானை ஏற்படுத்தினது தான். அந்த ஐராவதநல்லூரில் தான் அது சிவலிங்கத்தை ரொம்ப நாள் வணங்கிக்கிட்டே இருக்கும், அதுக்கு மனசே வராது, இந்த சொக்கநாதரை பூஜை பண்ணுறதை நிறுத்தவே அதுக்கு மனசு வராது. அதுக்கப்புறம்
திரும்பவும் ரெண்டாவது தடவை தேவலோகத்துலேருந்து ஆள் தேடி வந்துடுவாங்க வெள்ளையானையை பார்க்க. இப்போவாது வருவியானே, சரி இனிமேல் காலதாமதிக்கக்கூடாது, நம்ம தலைவன் ரெண்டு தடவை ஆள் அனுப்பிச்சி விட்டான், இதுக்கு மேலே நம்ம காலதாமதித்து நம்ம தலைவன் அவமரியாதை பண்ணக்கூடாது, அதுக்கும் ரொம்ப நாள் பிரிஞ்சனால தேவேந்திரன் மேலே அதுக்கு ரொம்ப பிரியம், அதுக்கும் உடனே தேவேந்திரனை பார்க்கணுன்ற எண்ணம் வந்துடும். உடனே கிளம்பி தேவலோகம் போயிடும். சகல வசதிகளோடையும் சகல மரியாதைகளோடையும் ஐராவதம் தேவேந்திரனை சென்று சேர்ந்துடும். இதுதான் சிவபெருமான் வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம். சிவபெருமான் வெள்ளை யானையோட சாபத்தை தீர்த்த படலம். எப்போவுமே இந்த இது மூலமாக மக்களுக்கு வந்து இந்த திருவிளையாடற் புராணம் இந்த கதை என்ன சொல்லுது, நம்ம ஏற்கனவே கதைக்குள்ளேயே பார்த்துட்டோம். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவருக்கு நெருக்கமானவங்க அவங்க தப்பு அந்த உயர் பதவியில் தப்பு பண்ணால் கூட சொல்லி திருத்தணும், இவங்களும் தப்பு பண்ணாமல் நடந்துக்கணும், நம்ம உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்ற ஆணவம் இருக்கவே கூடாது. எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் இல்லை உயர் பதவியில் இருக்கவங்க நெருக்கமாக இருந்தாலும் ஆணவம் இருக்கவே கூடாது, அது சாபத்தில் முடியும். ஆனால் அது வந்து தெய்வீக தன்மை பொருந்திய யானன்றனால சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இதே சாதாரண மனிதர்கள் ஆணவமாக இருந்தால் கடவுள் கண்டுக்கவே மாட்டார், அது தேவையில்லை. ஆணவம் பிடிச்சவங்களை வந்து அது வந்து தேவேந்திரையான ரொம்ப வருஷமாக சிவபெருமானை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. இங்கே ஆணவம் பிடிச்சவங்களுக்குலாம் கடவுள் மேலே ஆசை இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே எங்கேயுமே யாருமே பதவியை வச்சோ பதவிக்கு தெரிஞ்சவங்க நமக்கு க்ளோஸாக இருக்காங்கன்றத வச்சோ ஆணவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த திருவிழா புராண ஆசிரியர் நமக்கு இந்த கருத்தை சொல்லி இதை முடிக்கிறார். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம்.